Hi friends, welcome to SASI Channel. இன்னைக்கு நம்ம ஒன் பாட் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வெஜ் பிரியாணி. இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இது தான். கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு டம்ளர் வந்து பிரியாணி ரைஸ் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவராக ஊறிட்டு இருக்கு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரே ஒரு பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் வச்சுருக்கேன். மசாலா சாமான், இதோட கொஞ்சம் முந்திரி, உப்பு, கரம் மசாலா, சரி இது கரம் மசாலா, மஞ்சத்தூள், வெறும் மிளகாய்த்தூள். வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது போட்டுக்கலாம். இது வரைக்கும் தான் ஒன் பாட்டுன்றதுனால இது குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியான ஒரு ஃபாஸ்ட்டான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகணும்னு இல்லை, எல்லாம் போட்டுடலாம். லைட்டாக வார்மாக இருந்தால் போதும் எண்ணெய். இதோட வெங்காயமும் சேர்த்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டாச்சு. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய ஸ்மெல் போன வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து தக்காளி போட்டுடலாம். தக்காளியை நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வேகணுன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி மூடி போட்டிங்கன்னா நல்லா வேகும். நல்லா பாதி வதங்கிருச்சு. இப்போது கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணதை இதில் போட்டுடலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்ல ஒரு ரெண்டு கலர் கலர்னிங்கன்னா நல்லா வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் எல்லா காய்கறியும் போட்டுடலாம். நல்லா வதக்கணும். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டுடலாம். நல்லா கலந்துடலாம். ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ளேம் வந்து எப்பயுமே மீடியமில் இருக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர், நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்தாச்சு. இப்போது இதில் வந்து நான் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் இந்த டம்ளரில். ஸோ இந்த டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இதில் வந்து இது கொதிக்கணும்னு இல்லை, அரிசி போட்டுடலாம். அப்படியே கொதி வந்துட்டுருக்கு. நல்லா கொதித்த உடனே ஃப்ளேம் கம்மியான பர்னருக்கு மாற்றிட்டு இதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்துகிட்டு நல்லா கலரை விட்டிங்கன்னா நல்ல பொடி பொடியாக சூப்பரான ஒன் பாட் பிரியாணி கிடைக்கும். நான் ரொம்ப ஃப்ளேம் கம்மியாக சுத்தமாக சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ கரெக்டாக இருக்குது. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்க வேண்டியது தான். வச்ச பத்து நிமிஷம் ஆச்சு. நல்லா தண்ணி எல்லாம் வத்திருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ அந்த தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகிடும். ஒன் பாட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருக்கு. பாருங்கள் அடியில் ஒட்டவே இல்லை. கரெக்டாக பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தம் போடணுன்ற அவசியமே கிடையாது. இது அப்படியே பண்ண வேண்டியதுதான். ஆனால் பாத்திரம் மட்டும் கொஞ்சம் வெயிட் ஆகி கனமாக இருக்கிற பாத்திரம் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒன் பாட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சிம்பிளாக ஆனியன் ரைத்தா, ஆனியன் ரைத்தா சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் பாட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூடாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்கள். பிரியாசசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.